ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு காலைல காய்ச்ச ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு, அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பலை. இப்போ கொஞ்சம் டேப்லெட் கொடுத்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு அனுப்பணும். அதே சரி ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொன்னேன். இந்த கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து வரேன்னு சொன்னிச்சு. கிராஃப்ட் பண்ணுறக்கா பேப்பர் எடுக்க போயிருக்கு. பாப்பா அது என்ன கிராஃப்ட் அவள் பண்ணுறா, ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்ன எப்படி பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அந்த சரி எங்கள் மாமா உட்காந்து கால் நீட்டி இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வச்சிக்கா? கிராஃப்ட்டுக்கு பேப்பர், அது கிராஃப்ட் பேப்பர் ஜாமெட்ரி பாக்ஸில் வச்சுருக்கீங்களே. கிராஃப்ட் பண்ண போறீங்களா? என்னது, பட்டர்ஃப்ளையா? கம்மெல்லாம் பத்திரமா வைக்கணும், ஒரு ட்ரிப் ஒட்டிட்டு வைக்க மாட்டேங்குது, அங்கங்கே போட்டுறது காணாமல் போயிடுது. அப்புறம் செகண்ட் டைம் எப்படி யூஸ் பண்ண முடியும்? இப்போ கிராஃப்ட் பண்ண போகிறீங்களா? பேப்பரில் எடுத்துட்டிங்களா? ரெடியா? என்ன கிராஃப்ட் பண்ண போகிறீங்க? என்ன கிராஃப்ட்டு? ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை பண்ணுங்க. போரிங்மாவா? அப்போ கிராஃப்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பண்ணி பார்த்தா தானே தெரியும் எப்படி என்னென்னு. இங்கே செஞ்சு பார்த்தா தான் நெக்ஸ்ட் டீச்சர் சொல்லும் போது நம்ம கரெக்டாக செய்யலாம். இப்போ போரிங் சொன்னீங்கன்னா எப்படி செய்வீங்க? கிராஃப்ட் டீச்சர் கற்றுக் கொடுக்குறது வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் போரிங்கா இல்லைன்னு. தெரியாதா டீச்சருக்கே? டீச்சர் தெரியாமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? கற்றுக்கிறதா? சரி பாருங்கள், எதாவது செஞ்சு பாருங்கள். இது வருது உங்களுக்கு, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணினா தெரிஞ்சிடும் இல்லையா என்ன கிராஃப்ட்டுன்னு. இப்போ வன்சிகா கிராஃப்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கிறத பார்ப்போம். எல்லோ எல்லோ கலர் பேப்பர் எடுத்துருக்குறாங்க. என்ன கட்டுறாங்கன்னு கேட்போம். என்ன கட்ட போகிறீங்க? வீடா? சரி பரவாயில்ல, வீடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. பரவாயில்ல, பேப்பர்லேயே வீடு கட்டுறீங்களே, இப்போ வீடு அந்த இதுலேயே வீட்டில் இருந்துக்கலாமா? பேப்பர் வீடு கட்ட போகிறாங்க. ஆனால் என்ன, பேப்பர் வீடு சீக்கிரம் இதாயிரும், ஒரு நிமிஷம் மரம் இருக்க முடியாது. சரி கட்டட்டு பார்க்கலாம். எப்படி கட்டுறாங்கிறத நம்ம பார்க்கலாம் எண்டிங்கில். வன்சிகா, வன்சிகா மேடம் இப்போ வீடு கட்டுறாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபோர்த்து படிக்கிறாங்க அவங்க, ஃபோர்த் ஸ்டாண்டர்டு. நீ ஃபீவர்னால ஸ்கூல் போகல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கு அனுப்பி விட்டுறணும். இப்போ அவங்க பண்ணுற கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மன்னிச்சிட்டாங்க பேப்பரெல்லாம், இன்னமும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவோம்னா, உள்ளே ஒரு இப்படி இப்படி கை விட்டுட்டு இப்படி பண்ணி இப்படி இழுத்தா செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வீடை வந்து பேப்பர்லேயே பார்க்க போகிறோம், என்ன மாதிரி வீடுன்னு. பெரிய வீடா சின்ன வீடான்னு தெரிய போகுது. ஸ்கேல் கையில் வச்சுருந்தீங்க நீங்கள் தானே? பண்ணிட்டாங்க கிராஃப்ட், நல்லாயிருக்கு. பண்ணலையா? கணேஷ் வந்துட்டார் ஸ்கூலில் வந்து, மத்தியானம் ஆஃப்டர்நூன் சாப்பிட விடுவாங்க லன்ச் டைம், அதனால் கணேஷ் வந்துட்டார் சாப்பிட. இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து சைக்கிளை வைக்கிறார். என்ன கணேஷ் சாப்பிட வந்தியா? வன்சிகா இப்போ வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா வீடு காமிங்க? இப்போ வந்து கிராஃப்ட் வந்து பாதி வரைக்கும் ஆயிடுச்சு, என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, அதில் என்னமோ பென்சில் வச்சு வேறு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கிராஃப்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம டேலண்ட் எல்லாம் தெரியும் இல்லை, அதுதான் எதுமோ கிராஃப்ட் பண்ணிட்டு அதில் ட்ராயிங் வேறு பண்ணுறாங்க. பண்ணிட்டு பண்ணிட்டு பார்க்கலாம். ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆயிடுச்சா எண்டிங்கு? இன்னும் இருக்கா? இன்னும்
இனிமேல் ஆரம்பமே இருக்கா அப்பா? அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஸோ இன்னும் நிறையா இருக்குங்கிறாங்க, பார்க்கலாம். அவங்க இப்படி தான் அந்த கிராஃப்டை வீடியோ செஞ்சு முடிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் வீடியோவில். ஓடு போடுறாங்க, அடுத்து ரோடு போட போகிறாங்க. கோடூர் ரோடு போட்டுருவாங்க. நம்ம அதை வந்து பார்க்கலாம். வீடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, சூப்பராக இருக்கா, சுமாராக இருக்கான்னு தெரியும். டைம் பண்ணிட்டு ரெண்டு வரைகிறாங்க வேறு, அதான் இப்போ என்னென்னு தெரியல, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் செஞ்சிட்டாங்க, நான் இதுக்கப்புறம் தான் ஆரம்பங்கிறாங்க. என்னன்னு புரியல, பார்க்கலாம். அவங்க வீடியோ வீடு அவங்க கிராஃப்ட்டுன்னு. சார்ஜ் காலையான பரவாயில்ல, நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க முட மாட்டோம். என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க இந்த கிராஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எஞ்சி போகலான்னு இருக்கோம். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டே நகல்றதில்ல அப்படின்னு ஒரு எய்மாக இருக்கும். கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனால் அதில் வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் சில இது பண்ண வேண்டியது போல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கா? இப்போ இன்னும் முடியலையா? இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே டிசைன் பண்ணி இன்னும் அரை ஆயிரும். எவ்வளோ நேரம் ஒரு டிராயிங் பண்ண ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்படி வரையிறான்னு அதில் டிசைன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது வீடு. வீடு எடுத்துகிட்டே போயெல்லாம் போல் இருக்க போல் அந்தளவுக்கு செய்கிறாங்க. எப்படி வீடு கட்டி முடிச்சுட்டு வைக்கிறதா, இல்லை அதுக்குள்ள வீடு இப்போ குடி போடுறதா? வீடு குடி போகலாமா, இல்லை வீடை பண்ணி அங்கே வைக்கிறதா? இப்போது வன்சிக்கா லாஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஆர்வமாக இருக்கேன் அந்த வீடு எப்படி இருக்க போகுதுன்னு. நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆங்க, எப்படி இருந்தாலும் கடைசி எண்டிங் காய்ப்பாங்களே நமக்கு, அதனால் எப்படி செய்யலான்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கொட்டாய் வரும், தூக்கம் வருது எனக்கு, கொட்டாய் வருது. என்ன பண்ணுறதுனால சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வேறு சங்கத்துக்கு போகணும், எங்கள் மன்றம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கே ரெடி ஆகணும். இப்போ பார்த்தா தூக்கம் ஒரு மாதிரி கண் அப்படி சொக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் படுத்து அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் சாயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு சங்கத்துக்கு போகலான்னு இருக்கோம். நாங்கள் போயிட்டு சங்க மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரணும். ஆமாம், மறைஞ்சிட்டிங்களா அஞ்சிக்கா? மறைஞ்சிட்டிங்களா? கொஞ்சம் எவ்வளோ நேரம் தான் விக்கல் வர்றது? சரி, டிராயிங் எவ்வளோ நேரம் தான் பண்ணுறீங்க கிராஃப்ட்டு? இன்றைக்கி முடியுமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவளும் வரைகிறான். அப்போலேருந்து கிராஃப்ட் கிராஃப்ட்னு செய்கிறேன்னு சொல்கிறான். அதுவும் வீடு வேறு அவங்க டீ சொல்லிட்டுருக்கான்னு. ஸோ எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. சும்மா ஏதோ பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கா, டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கு போல். என்னை பார்த்தா அப்படி தெரியுதான்னு தெரியல அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு வீடு கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதில் டிராயிங் பண்ணிட்டா, ஸோ அது எண்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஆயிடுச்சா? லைன் போட்டுக்கணும். இன்னும் லைன் வேறு இருக்கான் அப்பா, இன்னும் முடிஞ்ச பாடம் இல்லை. இது லைன் லைனுங்கிறாங்க, டிசைனுங்கிறாங்க. வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக. வன்சிக்கா பிள்ளை கூடலாம் வேறு போட்டாங்க. ஒரு ஓடு கோடு போடுறாங்களா இல்லையா, அதில் ஓடு ஓடு போடணும்ல, அது வரைஞ்சிட்ருக்காங்க. பயங்கரமாக இருக்கிறது வீடு. வீட்டில் அதில் கதவு போட்டாங்க, ஜன்னல்லாம் போட்டு டைல்ஸ்லாம் போட்டாங்க. டைல்ஸ் எல்லாம் போட்டு இப்போ ஓடு வேறு மேலே போட்டுட்ருக்காங்க. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுக்காக மெயின் ஓடு வேணும்ல, ஓட்டி விடுது. அதனால் ஓடுக்கு டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது முடிஞ்சால் வீடே முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
என்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம கேமரா போட்டு தூக்கி போட்டு போய் படுத்த வேண்டியதான். எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. வீடு கட்டாங்க பாருங்கள் மேடம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு வந்து கிராஃப்ட், அதாவது வெறும் பேப்பர்லேயே பண்ணியிருக்கா, செமையாக பண்ணியிருக்கா பாருங்கள், சிம்பிளாக இருக்குது. அது கிராஃப்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதே வந்து டிசைன்ஸ் பண்ணிட்டா வீடு மாதிரி பாருங்கள். பாக்கெட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், இல்லை வீடாக நினைக்கிறவங்க வீடாகவும் பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர், வெரி வெரி நைஸ்.